வணக்கம். வேதாவின் பக்கங்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைதா கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு மைதா 1/2 கிலோ வந்து எடுத்துக்கணும். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் 50 கிராமும் நெய் 50 கிராமும் மொத்தம் 2 சேர்த்து 100 கிராம் வந்து எடுத்துக்கணும். 200 கிராம் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கரையை வந்து நம்ம வந்து கரையணுன்றதுக்காக 1/2 கப் தண்ணீர் அதில் வந்து சேர்த்துக்கிறோம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலக்கி விட்டுறணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இந்த தண்ணியை நம்ம வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துக்கணும், முழுசாக வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு எல்லாத்தையும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா கெட்டியாக அந்த மாவு வர வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சிட்டே வந்திருக்கணும். இப்போ மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இதை 10 நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அதை பிசைஞ்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம வந்து சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ ஸோ அதே மாதிரி தேய்ச்சிக்கிறோம். நல்லா கொஞ்சம் தடிப்பமாக தான் வந்திருக்கணும், மெல்லிசாக வந்து தேய்க்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கணும், எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக பரவி இருக்கிற மாதிரி. இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கேக் வந்து ஈக்குவல் சைஸில் வந்து கிடைக்கணும். ஸோ அதனால் இந்த சைட்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நம்ம நீட்டமாக கட் பண்ண போகிறோம். இந்த மாவை வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணணும்னு எதுவும் இல்லை. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த சைஸில் வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பெருசு பெருசாகவும் கட் பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ இந்த மாவு ஃபுல்லா நம்ம அந்த மாதிரி கேக்கா சின்ன சின்ன கேக்கா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போ எண்ணெயில நம்ம இத வந்து போட்டு எடுக்க போறோம் சோ ஒவ்வொரு செட்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சத நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும் நல்ல பொன்னிறமா வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்திருக்கணும் இப்போ மைதா கேக் நம்மளுக்கு பொன்னிறத்துக்கு வந்து வந்துருச்சு சோ இப்போ நம்ம இத எடுத்துறணும் இதுக்கு மேல வந்து விட கூடாது இந்த மைதா கேக்க உடனே நம்ம வந்து டப்பால போட்டுற கூடாது கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து டப்பால போட்டு நம்ம வந்து சேஃபா வந்து வச்சுக்கலாம் இதுதான் இந்த மைதா கேக் இந்த மைதா கேக் செய்யிறது ரொம்ப ஈஸி நம்ம எப்போ வேணா ஃப்ரீ டைத்துல இந்த மைதா கேக் வந்து செஞ்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் இது சோ நீங்களும் உங்க வீட்ல வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க் யூ